அதாவது என்ன சொல்றனா ஐயா எங்காவது வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தீங்களா? பேர்ல என்னது இல்ல, வெளிநாடுதான் பேர்ல இடங்களும். இப்ப நீங்க வெளிநாட்டுல இருந்து பேசுறீங்க, எல்லாரும் வெளிநாட்டுல இருந்து எல்லாருமே பேசிக்கிடுறாங்களா, அதனால போற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. ரெண்டாவது கஷ்டமான வேலை தானே நம்ம பிரயாணம் பண்ணி, அது நமக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஒண்ணும் ஒரு வைடு பாப்புலாரிட்டி இல்ல. நம்முடைய ஒரு கருத்து இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியல, தெரிய வரல. அதுதான் வேற ஒண்ணும் இல்ல, தெரிஞ்சா விட மாட்டாங்க. அதுவும் இந்த வெள்ளக்காரங்க இருக்கிறானுங்களே இவனுங்க, இதுக்கு வந்து ரொம்ப அலையுவானுங்க இந்த வியாதி விஷயத்துக்கு. தெரிஞ்சா விட மாட்டாங்க, ஒரு அமெரிக்கன் ஒருத்தருக்கு நம்ம வந்து இந்த கவலைகளை நினைச்சிருக்கும் தீர்வு ஆங்கிலத்துல பண்ணிருக்கோம், அவங்களுக்கு கூட காப்பி அனுப்பியிருக்கோம் பாத்தீங்களா? அத வந்து ஒருத்தர் வந்து அந்த இத கொஞ்சம் அந்த லாங்குவேஜ் ஃபுளோவை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு ஒரு அமெரிக்கன். சரி, அவரு வந்து அந்த புக்க படிச்சுட்டு அவரு சொன்னாரு, எங்க இதெல்லாம் வந்து எங்க ஆளுக்கு எல்லாம் கிடைச்சுன்னா இது மல்டி மில்லியன் டாலர் பெறும்னு சொன்னாரு. மல்டி மில்லியன் டாலர் பெறக்கூடிய விஷயம் எங்க ஆளுக்களுக்கு எல்லாம் கிடைச்சதுன்னு சொன்னா மல்டி மில்லியன் டாலர் பெறும்னு சொன்னாரு. அவருக்கு வந்து அத புரிஞ்சதுனால அவருக்கு அது தெரியுது. இது ஒருத்தர் நீங்க பேசுற விஷயம் வந்து ஒரு மல்டி மில்லியன் டாலர் ஒர்த் உள்ளதுங்கிறது தெரியுது. பட் இருந்தாலும் நமக்கு வந்து அது அது டிமாண்ட் வந்தாதான் நம்ம அது சொல்ல முடியும். இப்ப டிமாண்ட் வர்றதுனால அவங்க பெரும்பாலும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஒண்ணம் இல்லாத விஷயத்துக்கே எவ்வளையோ வேலை போட்டு வைக்கிறானுங்க அவனுங்களோட புத்தகத்தை. விஷயம் இல்லாததுக்கு புத்தகத்துக்கே எவ்வளையோ விலைய போட்டு. ஐயா ஏன்னா நான் வந்து ரொம்ப புத்தகம் படிக்கிறனால தெரியும் ஐயா, ஏன்னா பெரிய நாள் தான் இந்த தீபாக் சோப்ரா அப்படிலாம் இருக்கிறாங்க. அவங்களோட புத்தகம் சாதாரண ஒரு மெல்லிசான புத்தகம் 70-80 வெளியிடும் ஐயா. பண்ணனாயா பரஞ்சோதி மகானோட புத்தகம் படிச்சேன், ஐ காட்னு அப்படின்னு ஒரு புத்தகம். அதுல வந்து இந்த மறுபிறவியை பத்தி அவர் என்ன எழுதியிருக்காரு, ரீபர்ட் வந்து நம்மளா இருக்க மாட்டோம், அந்த ரீபர்ட் நம்மளோட சந்ததிகள் தான் நம்மளோட ரீபர்ட் அப்படின்றாரு. அதாவது நம்மளோட பிள்ளைகள் தான், அது நம்ம கிட்ட இருந்து வந்து போனது தானே, அதுதான் நம்மளோட ரீபர்ட் அப்படின்ற. அது வந்து சாஸ்திரத்துக்கு முரண்பாடானது, அது வந்து சாஸ்திரமே அங்கீகரிக்கல. அது அவரா ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டாரு, அப்படியெல்லாம் கிடையாது. மறுபிறவிங்கிறது நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்துக்கு தானே மறுபிறவியே இருக்கு. பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் நாம வேற, நாம வேற, நாம வேற, நம்ம பிள்ளைகள் வேற, பிள்ளைகள் வேற, நாம வேற, நமக்கு நம்மளுக்கு நாம தான் நம்முடைய பிள்ளைகள், நாம தான் நமக்கு தகப்பனார். அதாவது முற்பிறையில நீங்க யாரா இருந்தீங்களோ அதான் அந்த பிறவி, அதான் முற்பிறையில நீங்க யார் இருந்தீங்களோ அதான் உங்களுடைய தகப்பனார். நீங்க அடுத்த பிறையில நீங்க யாரா இருக்க போறீங்களோ அதான் உங்களுடைய குழந்தை. அப்ப நீங்க தான் உங்களுடைய குழந்தையாவும் இருக்கிறீங்களோடய, நீங்களும் தான் உங்களுடைய தகப்பனாராவும் இருக்கிறீங்க. அதனால நமக்கு வந்து இதெல்லாம் வந்து பிசிக்கலா உள்ளது. இப்ப நமக்கு வந்து உண்மையான நமக்கு தகப்பனார் இருக்கிறாரு பாத்தீங்களா, அந்த தகப்பனார் வந்து என்னன்னு சொன்னா அதெல்லாம் சட்டை தச்சு போடுறோம், ஒரு டெய்லர் வேலை தான் பாக்குறாங்க. டெய்லரை போய் நம்ம அப்பாரிங்க கூட முடியுமா? நாம இப்போ நமக்கு ஒரு டெய்லர், ஒரு நமக்கு ஒரு சட்டை தச்சு போடாருன்னு டெய்லர் வந்து நமக்கு சட்டை தச்சு தராரு, அவருக்கு டெய்லர் வந்து நம்ம அப்பாரிங்க கூடுமா? நமக்கு நம்ம உடல்ங்கிறது நமக்கு ஒரு ஆடமா தானே. உண்மையான உடல்ங்கிறது நம்முடைய உண்மையா உள்ள இருக்கக்கூடிய சூட்சும சரீரம் தான் நம்மளுடைய உண்மையான உடல். சட்டல் பாடி தான் உண்மையான உடல். இதெல்லாம் வெளியே போட்டிருக்கு ஸ்தூல சரீரங்கிறதெல்லாம் ஒரு சட்ட மாதிரிதான், சட்டை தச்சு போடுற மாதிரி. நாம வந்து என்னன்னா நாம இன்னொரு சட்டையை தச்சு இன்னொருத்தர் கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். இப்ப நாம வந்து நம்முடைய பிள்ளைக்கு நாம ஒரு சட்டையை தச்சு கொடுத்துருக்குறோம், அதே மாதிரி இன்னொருத்தர் நமக்கு ஒரு சட்டை தச்சு வந்திருக்காரு. நாம எப்படி நம்ம மற்றவங்க நமக்கு சட்டை தச்சு வந்திருக்காங்க, அதே மாதிரி நாம ஒரு சட்டையை தச்சு கொடுத்துருக்குறோம்.
சட்ட தேச்சி கொடுத்தவங்க டெய்லர் வேலையை தான் பாக்குறாங்களோ இவங்களுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. அதெல்லாம் அவங்க நம்ம பிள்ளையும் கிடையாது தாப்பினாரும் கிடையாது, நாம தான் நமக்கு தாப்பினாரு, நாம தான் நமக்கு பிள்ளைகள். அதனால மறுபிறவி முற்பிறவிங்கிறதெல்லாம் நமக்கு மட்டும்தான் அவளைய, அது சும்மா அது அவங்க ஒரு கான்செப்டோட வச்சிருக்கிறாங்க. இந்த வேதாத்ரி மகரிஷி கான்செப்டும் அப்படிதான், நாம பிள்ளைகள் தான் நம்முடைய சந்ததிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாம தான் அவங்களா மாறிடுறோம், அதே மாதிரி அவங்க வந்து நாமளா இருக்கோம் நாம அவங்களா இருக்கிறோம் சொல்லி அப்படி கூட குழப்பி வச்சு கிடக்குறாங்க. ஒருத்தருக்கு குழந்தை இல்லைன்னு ஒரு பிறவி இல்லைன்னு அர்த்தமா? உடல் எடுத்ததுங்கிறது வந்து போகம், அதாவது வந்து நம்ம ஒரு இன்பம் அனுபவிக்கணுச்சுன்னா உடல் இல்லாம முடியாது. உடல் வச்சுதான் உடல் வச்சுதான் இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு. அதனால நீங்கன்னா அது ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல, அது வந்து ஒரு பிரச்சனைக்குரியதா மாறும்போது பிரச்சனைக்குரியதா வந்துருது. மற்றபடி வந்து உடலுடைய நோக்கம் வந்து இது ஒரு ஒரு மகிழ்ச்சிக்காக ஒரு இன்பத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒண்ணு. சரி, அதனால இப்ப நமக்கு வந்து நாம நம்முடைய உண்மையான நிஜஸ்வரூபம் வந்து உடலை கடந்தது தானே, நம்ம நிஜஸ்வரூபம் வந்து உடல் கிடையாது. எல்லாருமே ஒரே ஆன்மா தான், ஏக ஆன்மா தான், பல ஆன்மா கிடையாது, ஒரே ஆன்மா தான். அதனால ஒரே ஆன்மாவா நீட்டு நம்ம இருக்கும் பொழுது நமக்கு பிரச்சனையே கிடையாது. அதனால இதெல்லாம் நினைச்சோம்னா அதே நேரத்தில் அந்த உடல் எதுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிச்சோம்னா நமக்கு ஏதோ சில அனுபவங்கள் கிடைக்கிறதுக்காக சில இதுகள் வந்து இது சில கர்மாக்கள் அதுகள் இதுகள்னு சொல்லி வந்துருது. முதல் உடல் ஏற்பட்டது வந்து பிரபஞ்சத்தினுடைய அமைப்பு அப்படி இருக்கு, நிறைய உடல்களை உற்பத்தி பண்ற மாதிரி பிரபஞ்சம் அமைஞ்சிருக்கு. அந்த ஈஸ்வரன் தான் காரணம், ஈஸ்வரன் தான் உடலை உற்பத்தி பண்றதுக்கு காரணம்னு சொல்றாங்க. அதனால அப்படி ஏதோ வகையில் அமைஞ்சிருக்கு, சரி அதை அமைஞ்சதை பயன்படுத்த வேண்டியதுதான், எந்த அளவுக்கு வருதோ அதை பயன்படுத்திக்க வேண்டியதுதான். இப்ப நமக்கு வந்து என்னன்னா உடல்ல வந்து உடலையும் கடந்த நிலைக்கு போறதுதான் நமக்கு உண்மையான ஒரு நல்லது. உடலை கடந்த நிலையில வந்து நம்முடைய சூட்சும சரீரங்கள் தான் உடலை கடந்திருக்கு, பிறகு அந்த அந்த சூட்சும சரீரத்தையும் கடந்து நம்முடைய ஆன்மா இருக்கு. அதனால இப்ப மொத்தத்துல வந்து என்னன்னு நம்ம நமக்கு வந்து மனோ ரீதியான சூட்சும சரீரங்கிறது மனோ சரீரம் தானே, மனசு வந்து மனதுல உள்ள பிரச்சனைகள் இருந்து விடுபட்டுட்டோம்னு சொல்லி சொன்னா அதுதான் நமக்கு உண்மையிலேயே ஒரு சிறப்பானது. மனசுல நம்ம உள்ள பிரச்சனையில இருந்து விடுபட்டுட்டோம் சொன்னா நம்ம மனசோடவும் இருக்கலாம், உடலோடையும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துடலாம், எதுவுமே பிரச்சனை இல்லை. பிரச்சனையா இருந்தா தானே நமக்கு பிரச்சனை, பிரச்சனையே இல்லைன்னு சொன்னா எப்படி வேணாலும் இருந்துச்சுக்கலாமே. உடல் இருந்தாலும் ஒன்றும் இல்லை, மனசு இருந்தாலும் ஒன்றும் இல்லை, மனசோடையும் சந்தோஷமா இருந்துக்கலாம், உடலோடையும் மகிழ்ச்சி உடம்புட்டு போகலாம். ஐயா இப்ப இந்த சாஸ்திரம் வந்து என்னதுங்க சொல்லியது, இந்த மனிதன் வந்து இந்த ஹையஸ்ட் ஃபார்ம் எடுத்தது வந்து பை அதான் எவல்யூஷன், எவல்யூஷன்ங்கறாங்க ரைட்டுங்களா ஐயா? சரி, எவல்யூஷன்னு சொல்லி சொன்னா எல்லாம் ஒரே மாதிரிலாம் இருக்கணும். இப்ப எவல்யூஷன்ல வரும்பொழுது ஒரே மாதிரி இல்லை பாத்தீங்களா, எல்லாம் வந்து இப்ப எவல்யூஷன்ல வந்தோம்னா எல்லாமே மீனா இருக்கிறது எல்லாமே ஒரு காலத்துல எல்லாமே மாறி அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கணும், இப்படி எல்லாம் பறவையா வந்திருக்கணும், எல்லாமே மனுஷனா இருக்கணும், அதை தவிர வேற ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி போயிடணும். அதனால இதெல்லாம் வந்து சரி ஏதோ ஒரு வகையில எப்படியோ கிராஸ் ஆகி என்னதெல்லாம வந்துட்டு, அதனால நமக்கு வந்து இதுல நம்ம எவல்யூஷன் வந்து ஓரளவு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னு எடுத்துக்கலாம், அதனால ஒரு மேட்டர் இல்லாது. இப்ப நமக்கு வந்து உண்மையான எவல்யூஷன்ங்கிறது வந்து நம்ம மனோ ரீதியான எவல்யூஷன் தான் உண்மையான எவல்யூஷன். மனசளவுல நம்ம மனசளவுல நம்ம சுதந்திரம் ஆயிட்டோம்னு சொன்னா அதுதான் உண்மையான ஒரு மாற்றம், அதுதான் உண்மையான பரிணாம வளர்ச்சிங்களா? ஆமா 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 ஆமா.
மனிதன் வந்த பிறகு அடுத்த கட்டமும் தோணும் இல்ல, மனிதனை தாண்டி இல்லையே அதோட நின்றுச்சு. ஓகேங்கய்யா, ரொம்ப நன்றிங்க, நல்ல ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிருச்சு. ரொம்ப புத்தகம் படிக்க வேண்டாம்னு யோசிச்சேன், ஆனா என்ன வருது படிக்க, படிக்கும் போது ஏதாவது சிக்கல்ல மாட்டேங்குது. இல்ல இல்ல, அதனால ஒண்ணும் தப்பு இல்ல, நீங்க எல்லா புக்கையும் படிச்சு, ஏன்னா இப்ப நீங்க ஓரளவு ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கீங்களா, அதனால நீங்க நம்ம தான் கிளாரிஃபை பண்றது, நாம இருக்கிறோம்ல, நமக்கும் கிளாரிஃபை பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்ல, ஒரு கேள்வி இருந்தாதுன்னா பதில் வரும், அதனால கேள்வியை நீங்க கேளுங்க, படிச்சு கொஞ்சம் குழப்பமா அடைங்க, குழப்பம் அடைஞ்சாதான் கேள்வியும் வரும். கண்டிப்பாங்க, சரி, வணக்கம் ஐயா, வணக்கம்.